வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மற்ற எல்லா கீரை வகைகளும் ஈஸியாக கிடைச்சிடும் ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சு இன்னைக்கு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் கீரையை வேக வைக்கிறதுக்காக வானலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துன்னு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த தண்ணி இருந்து ரசம் வச்சுருவேன் நீ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கீரை நல்லா பாயில் ஆகாது வரைச்சிக்கும் கீரையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சரி கலப்பாக சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொண்ணீரமாக வதக்கிக்கலாம் நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கியாச்சு நாம் இப்போது வேக வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஹெல்தியான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாதம் ரசம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இதோட ஒரு அப்பளத்தை சேர்த்துக்கினா ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி